ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், குட் மார்னிங், வெல்கம் டு டே 3 வ்ளாக். இன்னைக்கு நம்ம டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் எழுந்ததுமே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக எங்கள் ரூமுக்கு வெயிலே வரலை, மற்றபடி வந்து ரொம்ப ப்ரிட்டியாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வியூ. மார்னிங் எழுந்ததுமே அப்புறமா சாப்பிட போனோம். சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ். ஹோட்டலில் மட்டும் இல்லை, வீட்லேயும் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஷனு அவளுக்கு குடிக்கிறதுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தா. என்னதான் நம்ம வெளியே போய் ஃப்ரூட்ஸு அது இதுன்னு சாப்பிட்டாலும், நம்ம இப்போ இட்லி பொங்கல்லாம் சாப்பிட்டா தான் வயிறு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இட்லி பொங்கல் உளுந்த வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சனுக்குட்டி பார்த்திங்கன்னா டோனட், கப் கேக்ஸ் அதெல்லாம் தான் எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவுமே ஃபுல்லாக சாப்பிடல. அப்புறமா ரூமுக்கு கேட்டிருந்தோம் இட்லி, அது கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூமில் போய் தான் அவளுக்கு கொடுத்தேன். ரூமில் டே ஃபுல்லாக ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஷனு ஹேம்லிஸில் வாங்கின அந்த ட்ரெயின் ட்ராக்ல விளையாடிட்டு இருந்தா. நான் வந்து எல்லாம் வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் ஒழுங்காக எனக்கு வெயிலே அடிக்கல, அதனால எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஷனுவோட ஸ்கூல் ஹோம் ஒர்க் திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் வந்தது. ஈவினிங் வந்தால் தான் நாங்கள் ஹாப்பி, பிகாஸ் மாமா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஷாப்பிங் கிளம்பினோம். மை ஃபேவரட் கார், ஆக்சுவலாக இது மார்னிங் இருந்து தான் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். நைட் உங்களுக்கு அவ்வளோவா கலர் எதுவுமே தெரியல. நம்ம இன்றைக்கி போனது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ. நான் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன், எல்லா மாலுக்குமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன் சென்னையில். ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் சைட் போனோம். வெஸ்ட் சைடில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, அதுவும் கிட்ஸுக்கு பாண்டியில் சுத்தமாக கலெக்ஷன்ஸ் இருக்காது. நான் வெஸ்ட் சைடில் ஷனுக்குட்டிக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வேர் பண்ணி எப்படி இருக்குன்னு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். ஷனு கொஞ்சம் கோவமாக இருந்தால், அவளுக்கு வந்து சாக்ஸ் வேணும் நிலா பாப்பாவுக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருந்தா, அவள் அடம் பிடிக்கிறதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பில் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே இது வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் நாங்கள் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த ஃபீட்பேக் கொடுத்து ஒரு கோட் கொடுப்பாங்க, அந்த கோட் யூஸ் பண்ணால் அடுத்த டைம் நீங்கள் 3000க்கு வாங்குறப்போ 3500க்கு வாங்குறப்போ 300 ரூபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. பட் அது நாங்கள் வந்து ஃபீட்பேக்கும் கொடுக்கல, ரெடியும் பண்ணல. அதுக்கப்புறம் 5 கிட்ட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டோம், பட் ஒரு 300 போச்சு. ஸோ வெஸ்ட் சைடில் ஷனுக்குட்டிக்கு வாங்கிட்டு அப்புறமா அவள் டோனட் வேணும்னு சொன்னால் அங்கேயே ஒரு ஷாப்பில், சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக அங்கே டோனட். அப்புறம் மாமாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஷாப்பில் போனாங்க. நான் ஷனுவை பார்த்துட்டு அப்புறமா ஃபஸ்ட்டு இந்தியன் டெரைன் போய் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அகெயின் நாங்கள் வந்து இவ்வளோ ஷாப்பிங் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இவ்வளோ தான் போனோம். ஷனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, உடனே நாங்கள் வந்து சாப்பிட போனோம். ஃபுட் கோர்ட்டில் தான் போய் சாப்பிட்டோம். இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு சிஸ்லர், ஐ திங்க் பன்னீர் சிஸ்லர்னு நினைக்கிறேன். அதை சாப்பிட்டுட்டு ரூம் வந்தாச்சு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் குக் வித் கோமாளி போட்டிருந்தான். இப்போ உள்ளதில் ஒரு 2-3 வாரம் முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் போட்டிருந்தான். ஸோ நல்லா இருந்தது, அதை பார்த்துட்டே அப்படியே நாங்கள் தூங்கியாச்சு. ஹாய், குட் மார்னிங். நேற்று நைட்டு வந்து செம்ம டயர்டில் நாங்கள் வந்து தூங்கியாச்சு. வந்து ஒரு இல்லை இல்லை குக் வித் கோமாளி பார்த்துட்டு அப்புறமா அப்படி குக் வித் ஐ திங்க் ஒரு 1:30 தூங்கிட்டோம். அப்புறம் லேட்டாக தான் இன்றைக்கி இப்போ சாப்பிட போனோம். அதனால் உங்களுக்கு நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி காட்டல. சென்னையில் என்னோடய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கடை இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு பர்சனலாக என்னோடது சூஸ் பண்ணுறதுல ரொம்ப இது வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. பட் ஷனுக்குட்டிக்கு மாமாக்கெலாம் வந்து வாங்கினாங்க. இது வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது மாமாவோட ஷர்ட்ஸ் ரெண்டுமே.
இது வந்து நாங்க வந்து லூயி பிலிப்ல எப்பவுமே ஷோரூம்ல தான் வாங்குவோம். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா நாங்க லைஃப் ஸ்டைல் போயிருந்தோம். லைஃப் ஸ்டைல் மால், நேத்து என்ன மால் போனோம் தங்கோ? எக்ஸ்பிரஸ் அவென்யூ போயிருந்தோம். அங்க இருந்து இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ளூ கலர் அப்புறம் பிங்க் கலர் ரெண்டுமே ஒரே டிசைன் தான், பட் கலர் சூப்பரா இருக்குன்னு வாங்கினோம். ஆமா, அப்புறம் ஷனுக்குட்டிக்கு வெஸ்ட் சைட்ல வாங்கினோம். வெஸ்ட் சைட்ல வந்து அவளுக்கு இது என்னது, ஜட்டி. சம்டைம்ஸ் வந்து இங்க வெஸ்ட் சைட்ல வந்து அவளுக்கு இன்னர் வேர் பாத்தீங்கன்னா, குறிப்பா பேண்டீஸ் பாத்தீங்கன்னா, இதாயிருக்கு. என்னது, சின்னதா இருக்கிற மாதிரி இருந்தது சைஸ். அந்த இன்னொரு ட்ரௌசர் டைப்ல வரும், அது கரெக்டா இருக்கும். பட் இந்த இது இது வந்து வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், வேஸ்டா போயிடும். ஸோ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க வெஸ்ட் சைட்ல வாங்குறவங்க. ஓகே, இந்த இது ஒரு பேக்கெட் வாங்கினோம். இதுல வந்து 5 panties இருக்கும், 5 இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 rupees. நிறைய நிறைய கடைக்கு போனோம், ஆனால் வந்து கொஞ்சமாக தான் ஷாப் பண்ணோம். எனக்கு சுத்தமாக பண்ணலை. மாமா வந்து ரெண்டு நாளுமே வந்து 7:30-8 o'clock கிட்ட தான் போனோம். ஸோ சாப்பிட்றதுக்கு மால் போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஓகே, நான் வாங்கிக்கலாம், எனக்கு வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், அதனால வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் சனுக்குடிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இந்த மாதிரி ஒரு இது, இது வந்து ஒரு டிஷர்ட், நல்லா இருக்கு, அழகா இருந்தது. மேக்ஸ் ஐ திங்க் ஷனுக்கு வந்து ஸ்கை ப்ளூ, ப்ராப்பரா ஸ்கை ப்ளூ கலர்ல எந்த ட்ரெஸ்ஸும் இல்ல. என்னடா, ஹேண்ட்பேக் எடுத்துருவா, அதுலதான் போன், அதுக்குள்ளதான் போன் இருக்கு. இதுலதான் சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் லெக்கின் இல்ல ஜெகின் போட்டு இது வேர் பண்ணா செமையா இருக்கும், அதனாலதான் வாங்கணும். ஷனு நேத்து ஃபுல்லா மூட் ஆஃப், அவளோட அவளோட நிலா பாப்பாக்கு வந்து சாக்ஸ் வாங்கணும்னு சொல்லி இல்ல சொன்னா மூட் ஆஃப் ஆயிச்சு. அப்புறம் ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தோம், அவளுக்கு ஃபுல்லா மூட் ஆஃப் ஆகும். நிலா பாப்பாக்கு சாக்ஸ் வாங்கணுமா? அவளுக்கு கூட கிடையாது, நிலா பாப்பாக்கு. ஆன் பண்ணிட்டேன். அது பக்கத்துல எல்லாம் வைக்க வேண்டாம், அது தானா வரும். ஓகேவா, இதுதான். இதோட பிரைஸும் 500 rupees தான், 500 rupees. ரொம்ப நல்லா இருக்குல்ல, இது சீக்வன்ஸ் ஒர்க், இந்த பட்டர்ஃப்ளை வந்து சீக்வன்ஸ் ஒர்க், சூப்பராக இருக்கு. அடுத்தது ஒரு ட்ரெஸ் தான் வாங்கினோம். இந்த ட்ரெஸ் சூப்பராக இருந்தது, சனுக்குட்டி வேர் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஷனுஸ் இது இப்படி வரும். அப்புறம் முன்னாடி வந்து உங்களுக்கு டை பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க, பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ட்ரெஸ் இது வந்து. இது இதோட அழகே இந்த இதுதான், ஹைலோ ஹெம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப பிரிட்டியா இருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 700 rupees. நல்லா இருக்குல்ல. அவ்வளவு பெரிய விண்டோ, விண்டோ கூட கிடையாது, ஃபுல்லா விண்டோ தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் வராம உங்களுக்கு லைட்டிங்கே கிடைக்கல, வெரி பேட். இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டே போனப்போ அந்த இது வாங்கினோம், ஹேம்லீஸில் வந்து அந்த வாட் இஸ் தட், ட்ரெயின் ட்ராக்கா, அது சம்திங் வாங்கினோம். அது நீங்கள் அஜியோலே வாங்கலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ அஜியோல ஹேம்லீஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வாங்கினா ஐ திங்க் 900 or 1000, இதே சேம் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன், தெரியல, எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரில. உங்களுக்கு வேணும் ஹேம்லீஸில், உங்கள் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அவைலபிள் இல்லைன்னா அஜியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே இருக்குது. இன்க்ளூடிங் ஆஃபரோட இருக்கு, ஹேம்லீஸ்ல ஆஃபர் இங்க மோஸ்ட்லி நிறைய ஐட்டம்ஸ்க்கு இல்லை, பட் உங்களுக்கு அங்க இருக்கும். இதெல்லாம் தான் வாங்கினது. ஆக்சுவலா வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஹேம்லீஸ்ல இருந்து ஓகே நம்மளுக்கு வந்து அஜியோல இருக்குல்ல, அது வந்து ஜியோ எங்க வீட்டுக்கு எல்லாம் அவனுக்கே சகாசு கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அங்க ஆஃபர்லயே இருந்தது, ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 100 rupees அதிகமாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஷோரூம்ல நிறைய திங்ஸ்க்கு வந்து அங்கே ஆஃபர் இருந்தது. ஸோ நீங்க இருக்கிற ஏரியால ஹேம்லீஸ் வந்து இல்லைன்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எங்க அஜியோ ஆப்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, தட்ஸ் இட். ஓகே, இனிமேல் நம்மளோட வேலை என்ன, நான் வந்து ஏதாச்சும் வீடியோ ஷூட் பண்ணுவேன். இந்த லைட்டிங்ல வீடியோ எடுக்கிறதுக்கு தோணல. அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோ காட்டுற பாருங்க, எவ்வளோ பெரிய விண்டோ, சி இவ்வளோ பெரிய விண்டோ. பட் உங்களுக்கு சன்லைட் அங்கே தெரியுதா, அந்த இதில் தான் வந்து ஒன்றும் நிமிஷம்,
அங்க இருக்கா அங்க வரைக்கும் தான் சன்லைட். அதுக்கப்புறம் இங்க சன்லைட் இவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்காங்களே, சோ வந்து ஷேடோ தான் அடிக்கு தவிர சன்லைட் இங்க வர மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த சைடு ரூம் கிடைச்சிருந்தா நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஓகே ஓகே, நான் வந்து இப்போ இதுக்கப்புறம் நடக்கிறது இன்னொரு விலாகில் போடுறேன்னா, மொத்தமாக எல்லா டேஸும் ஒன்றா நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா, முக்கியமாக வந்தது சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான். ஸோ அந்த வேலையை நல்லா பார்த்துட்ருக்கலாம். ஈவினிங் மட்டும் எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே பாய், நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம்.